நாமத்துக்கு மயி உண்டாவதாக யாத்ராமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் அதற்கு வாசிங்க அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அதற்கு எதற்கின் பின்னால் பார்ப்போம் அதற்கு அவர் இதோ இந்த பார்ப்பா நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் எந்த ஜனத்திடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அதற்கு அவர் இவர் கேள்வி எதற்கு அவர் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இதனுடைய பின்னணி குறிப்பாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் உடைய இருபத்தி மூன்றாம் வசனம் மட்டுமாக மூசை ஜனங்களுக்காக கத்தோடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறான் ஜனங்கள் அவருடைய எகிப்திலிருந்து மீட்டுக்கொண்ட தேவனை மறந்து ஒரு கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்தார் மூசே இப்போ அந்த ஜனங்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார் அதில் விசேஷமாக பதிமூன்றாம் வசனத்திலிருந்து வாசிப்போம் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் இந்த ஜாதி யா இந்த ஜனம் உம்முடைய ஜனம் ஜாதி உம்முடைய ஜனம் நினைத்தரும் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அவர் பறிந்து பேசும்போது அதற்கு அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார் சரிப்பா நம்மளை வண்ணாந்திரத்தில் அழிக்கலை உங்களுக்கு முன்பாக நான் போகிறேன் ஆ நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் ஆ அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் எனக்கு தருறேன்னு சொல்ற நீர் எனக்கு கிருவை தருகிறீர் என்பதை நான் எதனால் அறிய முடியும் நீர் எங்களோட வருவதனால் அல்லவா நீர் எங்களோடு கூட அன்றவரே வருவது எங்களுக்கு இந்த கிருவே நீர் எனக்கு தந்திருக்கிறீர் என்பதை நான் எப்படி அறிய முடியும் நீர் என்னோடு கூட தானே இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் நீங்கள் எங்கள் கூட இருந்தால் போதையா இந்த உலகத்தில் நம்ம அவருக்கு விசேஷித்தவர்கள் என்று காணப்படும் நீர் எங்கள் கூட இருந்தால் போதும் இந்த உலகத்தில் நாங்கள் உனக்கு விசேஷித்தவர்கள் என்று காணப்படுவோம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது என்றால் என்ன அடையாளம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் இந்த ஊழியத்தில் இருக்கிற என்பதை மற்றவர்கள் அறியவே அதான் நமக்கு கிருவை கிடைத்திருக்கிறது என்பதற்கு அடையாளம் எனக்கு கிருவை கிடைத்திருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் கர்த்தர் என் கூட இருக்கிறார் இந்த ஊழியத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறது வெளியே தெரியும் அதான் கிருவை வாசிங்க அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான் நீ கூட இருக்க இல்லையா உன்னுடைய மகிமையை நான் பார்க்கணும் உன்னுடைய மகிமையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான் அந்த சூழ்நிலை தான் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்து கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பழக சரிப்பா நான் ஆசிர்வதிக்கிறேன் உன் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் என் கிருபியை உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என் மகிமை உனக்கு காண்பிக்கிறேன் இந்த இரண்டு கற்பலைகளை திரும்ப செய்து கொண்டு வா நான் அந்த கற்பனை திரும்ப உனக்கு எழுதித்தார் எல்லாம் நான் செய்கிற பரவாயிட் உன் ஜபத்தை நான் கேட்டேன் உன் ஜனத்துக்காக நீ பறிந்து பேசினது என் சமூகத்தில் மண்டாடினதை நான் கேட்டேன் சரி திரும்ப உன்னோடு கூட நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுறேன் நீ வா வந்து இந்த இடத்துல நெல் அந்த பத்து ஒன்பது வருஷனாலே அதை சொல்கிறார் என்ன மகிமையாக அவனுக்கு காண்பிக்கிறேன் இதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ பத்தாவது வசன திரும்ப வசியங்கள் முப்பத்தி நான்கு பத்து அதற்கு அவர் அதற்கு அவர் சொல்றார் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஒரு உடன்படிக்கை திரும்ப உடன்படிக்கை பண்ணுறேன் உங்களோட என்னுடைய கவனன்ற புதுப்பிக்கிறேன் சரி நான் திரும்ப உனக்கு நான் சொன்ன வாக்கு திட்டங்களை நிறைவேற்றுக்கிறேன் நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் பிரியமானவர்களே நம்மோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக ஆங்கிலத்தில் டெரிபுல் அப்படிங்கிற சொல் பயன்படுத்திருக்கு இந்த டெரிபுல் அப்படின்னா இன்றைக்கு நம்ம டெரிபுல் என்று சொல்றது அதே தான் ஆசம் பிரமிக்கத்தக்கதாய் ஆராய்ந்து முடியாததாய் புத்திக்கு எட்டாததாய் அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை கற்ற நம்மோடு கூட இருந்து செய்வார் பிரியமானவர்களே இந்த வார்த்தை நேற்று எனக்குள்ளாக மிக அதிகமாக துணித்து கொண்டே இருந்தது ரொம்ப புதிதாக இருந்தது ஆண்டவர்கள் நீங்கள் எல்லாம் தெரிந்த வசனம் தான் ஆனால் ரொம்ப ஆழமாக நான் என்னை தொட்டது நான் எனக்காக ஜெய்பிச்சிருக்கேன் போராட்டங்கள் உண்டு பலவீனங்கள் உண்டு பிரியமானவரில் அது மத்தியிலையும் அந்தவரே பயங்கரமான காரியத்தை செய்யும் சாதாரண காரியமே இல்லை நீ என் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக ஆசமாக இருக்கணும் புத்தி கெட்டாதான் இருக்கணும் ஆராய்ந்து முடியாத அது எப்படி புத்தி எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு எப்படி நடக்குமா எப்படிலாம் நடக்குமா இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை நல்லா ஆராய்ந்து முடியலை என் புத்தி கேட்டில் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய தேவை நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவாரால் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்குமே ஆனால் அவர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறது வெளிப்பட வேண்டும் என்றால் பிரமிக்கத்தக்க பயங்கரமான பெரிய காரியங்களை அவர் செய்ய வேண்டும் எல்லா வசனமும் எனக்கு தெரியும் இந்த வசனங்கள் எல்லாம் ஒருவேளை நல்ல பரிச்சயமான வசனங்கள் பலமுறை செய்தியிலே கேட்ட வசனங்கள் தான் ஆனால் எனக்காக நமக்காக நம்முடைய ஊழியத்துக்காக இன்றைக்கு அந்த வசனங்களை நான் எடுக்கிறேன் அன்று வரைய பிரமிக்கத்தக்க அதிசயத்தை நடப்பி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படும் ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களிலே பார்க்கிறோம் ஏசாயா அறுபத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு ஆ உமது நாமத்தை சத்துருக்களுக்கும் தெரிய பண்ணுவதற்கும் இது ஏசாயாவுடைய ஒரு ஜபம் எல்லாம் ஜபிக்கிறோம் அன்று எங்கள் அப்பாவை ஆசீர்வது எங்கள் அம்மாவை ஆசீர்வாதியும் என் பிள்ளைகள ஆசீர்வதியும் அன்று எனக்கு வேண்டிய சோகத்தை தரும் பலத்தை தரும் ஜெபிக்கிறோம் ஆனால் தீர்க்கதை எப்படி ஜபிக்கிறான் பாருங்க எதுக்காக ஜபிக்கிறோம் ஆ கர்த்தாவே உமது நாமத்தை சத்துருக்களுக்கும் தெரிய பண்ணுவது ஆண்டவரே என் மூலமாக இந்த எனக்காக எனக்கு விரோதமாக இல்லாவிடல் சபைக்கு விரோதமாக தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களுக்கு அன்றுவரே உம்முடைய நாமத்தை தெரியப்படும் நாமம் என்பது அவருடைய சுபாவத்தை காட்டுகிறது நாமம் என்பது அவருடைய சுபாவத்தை காட்டு அவருடைய தன்மையை காட்டுகிறது நான் சத்துருக்களுக்கு உம்முடைய நாமம் நாம சங்கீர்த்தனம் இருக்கிறவராகவே இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் அவருடைய நாமம் அதை என் சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் உம்முடைய பிரசன்ஸுக்கு முன்பாக ஜாதிகள் இங்கே ஜாதிகள் என்று சொல்வது பிற இன மக்கள் இனம் என்று ஜாதி என்று சொல்வது நம்ம இன்றைக்கு உலகத்தில் சொல்கிற இந்த ஜாதி அல்ல பிரியமானவர்கள் அந்த நாட்களில் இனக்கூட்டங்கள் மொழியின் அடிப்படையிலே பிரிந்தார் மொழியின் அடிப்படையிலே பிரிந்தார் மொழியின் அடிப்படையில் பிரிந்தவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு உரிய தொழுகை முறைகள் வந்தன அவர்களுக்குரிய தொழுகை முறைகள் வந்தன கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை ஜாதிகள் உமக்கு முன்பாக தத்தளிக்கணும் ட்ரெம்பு நடுங்கணும் பா உங்களை முடியாதுப்பா அகம்பக்கத்தில் இருக்கிறவங்க பிற நமக்கு என்னமென்றால் இன்றைக்கு சொல்ல எந்த ஜாதி அல்ல மற்ற வழிபாட்டு முறையை உடையவர்கள் தத்தளிக்கும் அவள் ஜபிக்கிறார் அதுக்காக ஆ கத்தாவே உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஆண்டவரே மாற்று வழிபாட்டு முறையில் உள்ளவர்கள் உம்முடைய சன்னதிக்கும் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி ஆண்டவரே சும்மா செய்யும் செய்யும் இலட்சி இப்படிலாம் நம்ம ஜபிக்கிறோமா இது நம்முடைய ஜபமாக மாற வேண்டும் இது நம்முடைய ஜபமாக மாற வேண்டும் ஆண்டவரே வானத்தை கிழித்து இறங்கும் ஆண்டவரை வானத்தை கிழித்து இறங்குங்க ஆண்டவரே வானத்தை கிழித்து இறங்கி ஆ அக்கினி எரியுமா போலவும் உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அதாவது மெழுக உறுக்கிற அக்கினி அல்ல வெண்ணையை உருக்கிற அக்கினி அல்ல அக்னி எரிமலை பருவதங்கள் உருகணும் உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் ஏ பருவதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் ஆண்டவர் அந்த ஒரு அந்நாய்டிங்கூட எங்கள் மத்தியில் இறங்குங்க ஆண்டவர் எங்கள் ஊரில் இறங்குங்க குடும்பத்தில் இறங்குங்க எதுக்காக முடிய நாமத்தை தெரிவிப்பதற்கு ஆண்டவருடைய ஜாதிகள் உமக்கு முன்பாக தத்தளிப்பதற்கு வாங்க பயங்கரமான காரியத்தை செய்ய சாதாரண ஒரு அகல் வழக்கு போதாது அது மிஞ்சி போனால் ஒரு வெண்ணெயை உறுக்கும் மெழுகை உறுக்கும் இந்த அக்கினாம் வேண்டாண்டவரே கடல் பொங்கணும் பருவங்கள் உருகணும் கல் மலை உருகணும் அப்படி உடைய பிரசனத்தை இறங்கட்டும் இறங்கி வாராண்டவரே நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியம் எப்படி தெரியும் ஆண்டவரைய இவ்வளோ செய்கிறாருன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் போது நீர் செய்த போது நீர் இறங்கி நீ உம்மது சந்நிதியில் பர்வதங்கள் போய் எப்போ எனக்கு நீங்கள் இறங்கி நீங்க நீங்கள் கிரிய செய்றீங்கன்னு தெரியும் நான் எதிர்பார்த்திராத நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை அவர் செய்யும் போது நம்ம எதிர்பார்த்துருக்க சின்ன சின்ன காரியங்கள் எதிர்பார்க்கலை செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறோம் பின்னால் எகிப்தின் சேனை துரத்துது என்ன ஆகும் தெரியாது அதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சீன்னு சொல்லி பின்னால் சத்ரு டெவில் முன்னால் செங்கடல் வி ஆர் பெட்வீன் த டெவில் அண்ட் த டீப் ப்ளூ சி அழிந்து போவதை தவிர வேறு வழி இல்லை வேறு ஒரு வழி எதிர்பார்க்க முடியலை ரெண்டு பக்கமும் பர்வதங்கள் இருக்குது ஓடி போக முடியாது மாட்டிக்கொண்டோம் எதிர்பார்த்திராத பெரிய காரியம் எதிர்பார்த்திராத பெரிய காரியம் அதை நீ செய்யும் போது நீர் இறங்கி நீர் என்று எங்களுக்கு தெரியும் கத்திய பரிசுத்த நாமத்துக்கு நான்கு அவசரம் கூட வாசிங்க தேவனே நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கும் இப்படி ஒரு வழி திறக்கும்னு சொல்லி உலக தோற்றம் முதற் கொண்டு பார்வனுக்கு தெரியுமா இல்லை மோசைக்கு தெரியுமா யாருக்கு தெரியும் யாராவது பார்த்துருக்காங்களா இல்லையே எதிர்பார்க்கலை எதிர்பார்க்கலை அப்படி நடக்கணும் அதுதான் பயங்கரமான காரியம் நான் ஒன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கணும் நாசம் பாஸ்டர் சுந்தரமையா என்றபே அவருடைய சத்த எனக்குள்ளே துணித்து கொண்டிருந்தது அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பார்கள் அவர் ஒன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த கையை வைத்து வயிற்றுவரோடு அவர் ஒன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இருக்கும்பார் நான் ஆண்டவரே எனக்காக குடும்பத்துக்காக சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக செபிக்கிற அன்றுவரையும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற காரியம் சாதாரணமாக இருக்கக்கூடாது பயங்கரமாக இருக்கும் அதை யாருக்கும் தெரியாது ஒருவர் அதை கேட்டதும் இல்லை கண்ணால் கண்டதும் இல்லை செவியில் உணர்ந்ததும் இல்லை அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஐந்து சங்கீதம் அறுபத்தி ஆறு ஐந்து தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவர் மனுஷரிடத்திலே நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் அவர் மனுஷரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இரேமியா முப்பத்தி ரெண்டு இரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றிலிருந்து வாசிப்போம் இஸ்ரேவேலர் ஆகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கறோம் எப்படி செய்கிறாரு அது என்னதான் இந்த பயங்கரமான காரியங்கள்னா என்ன அடையாளம் சில சயின்ஸ் ஆண்டர் போகிறாரு ஆண்டர் என் கூட இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன் கிரியினால் விசுவாசம் வரலை அந்த அடையாளங்களால் விசுவாசம் வரலை விசுவாசத்தின் கிரியே இருக்கு எல்லாம் கவனிங்க சில இடங்கள தவறாக சொல்கிறாங்க எல்லாம் விசுவாசம் 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 கிரியைக்கு அங்கே ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே அந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அந்த விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடும்போது தன் சரீரத்தில் ஆரோக்கியமானதை உணர்ந்தாள் விசுவாசத்தோடு தொட்டாள் தொடும்போது அங்கே ஒரு கிரியை நடக்கும் அதை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் கிரியையினாலே விசுவாசம் வராது பவுல் தபைக்கிலிருந்து போது சொல்கிறார் உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை அறிந்திருக்கு தான் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டது கிரியை விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இயேசு ரட்சகர் என்று அறிவிக்கிறோம் இயேசுக்கு சாட்சியாக இருக்கிறோம் விசுவாசத்தினால ஞானஸ்நானம் பெற்றோம் ஞானஸ்நானம் ஒரு கிரியை நான் ஞானஸ்நானம் பண்ணும்போது அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் அவருக்குள்ளாகிறேன் அவருடைய மரணத்துக்குள்ளாகி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறேன் விசுவாசிக்கிறேன் ஞானஸ்தானம் ஒரு கிரியை அந்த கிரியை காரணம் என்ன விசுவாசம் ஆபிரகம் விசுவாசத்தினாலே தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருந்தும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே கிரியை செய்யணும் விசுவாசிக்கும் போது விசுவாசத்தின் கிரியை நம்மளே காணப்பட வேண்டும் நோவா மலையை காணாதிருந்தும் ஆண்டவர் சொல்லும் போது விசுவாசத்தினாலே ஒரு பேழையை உண்டாக்கினான் ஒரு பேழையை உண்டாக்கும் விசுவாசத்தினால இதை நான் செய்கிறேன் அப்போ அங்கே ஒரு காரியம் கத்திர என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு அடையாளம் காணப்படுது அந்த மழை வருது போகிற இடத்துல ஆபரகாமை கத்துற ஆசீர்வாத பெரிய சீமா நாக்குகிறார் அப்போ என் கூட இருக்கிறார் என்பதற்கு அவர் செய்கிற பயங்கரமான காரியங்களில் ஒன்று சயின்ஸ் அடையாளம் என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை சாட்சியாக சொல்ல முடியும் ஒரு அடையாளத்தை தருவார் நான் பல முறை சொன்ன சாட்சி தான் ஒரு சிலருக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் ஒரு சிலர் புதிதாக கேட்கலாம் திரும்ப சொல்லுகிறேன் நான் ஊழியத்துக்கெல்லாம் வருவதற்கு முன்பாக பாஸ்டர் சுந்தரவுக்கு ஒரு நாள் மொழிபெயர்க்கணும் அப்போ நான் சிஷ்யாவில் வேலை பார்த்துருக்கேன் இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு வேறு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவசர வருஷமாக அங்கே வரேன் ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லேட்னால் ஆறரை மணி ஆகும் ஆறு ஆறரை மணிக்கு ஆரம்பிப்பாங்க பைபிள் ஸ்டடி அன்றைக்கி வேறு ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு ரிட்ரீட் ஒரு அபிஷேக கூட்டத்தை முடிச்சுட்டு வரேன் ரொம்ப களைப்பு ஸ்ரீகுளிக்க கூட நேரம் இல்லை அப்போ எங்கள் வீடு அயனாத்தில் இருக்குது திருமணமான புதிய பிரியமானவர்களே ஐயாவுக்கு மொழிபெயர்க்குன்னு ரொம்ப களைப்பு சார் இதில் அடையாளங்கள்தான் பயங்கரமான காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் பொதுவாக எட்டு மணிக்கு பைபிள் செடி முடியும் எனக்கு எட்டு ஆச்சு எட்டு அஞ்சாவது எட்டு பத்தாவது பைபிள் செடி முடியலை ரொம்ப களைப்பாக இருக்கு இப்படியே மயங்கி கீழே விழுந்துடும் மயங்கி எப்படி விழுவாங்கன்னு தெரியாது வரைக்கும் நான் விழுந்ததில்லை மயங்கி கீழே விழுந்துடும் சொல்லி அந்த டேபிளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு முன்னால் என்னென்னமோ வெள்ளை வழியாக ஓடுது அந்த ஒரு தலை சுத்தினுடைய உச்சம் அது கொஞ்ச நேரத்தில் ஜெபிகாரன் சாண்டது பஸ்ட்டு சீக்கிரம் முடிக்கிட்டுருக்கா என்னால் முடியலை சீக்கிரம் முடிக்கட்டும் என் பாக்கெட்டில் இருபத்தஞ்சி பைசா இருக்கப்போ ஒரு டீ இருபத்தஞ்சி பைசா கெல்லிஸ்லேருந்து அயனாவரம் ஒரு ஸ்டேஜ் இருபத்தஞ்சி பைசா பிரசங்கத்தை ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே கணக்கு போடுறேன் ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்துடுவோம்மா இல்லை கெல்லிஸ் வரைக்கும் போய் பஸ் எடுத்து வீட்டுக்கு போயிடுவோம்மா டீ குடிச்சிட்டு நடந்துடுவோம்மா கல்லிஸ்வரிக்கு போய் பஸ் எடுத்து ஐநா ஒரு டிப்போக்கு போகணும் பஸ் எடுத்து வீட்டுக்கு போயிடுவோமா வீட்டில் இருக்க காசு இருக்குது நல்லா உலகப்படாமல் நல்ல வேலையில் இருக்கிறேன் அன்றைக்கி பாக்கெட்டில் இருந்து இருபத்தஞ்சி பைசா இதுவா அதுவா இதுவா அதுவா இதுவாக அதுவா கேட்டுகிட்டே இருக்கு எப்படியே எடுத்து வத்துக்கணும் முடித்தாங்க வேக வேகமாக கீழே வார எப்படி நினைச்சாலும் டீ குடிச்சு நடந்துடுவோமா அன்றைக்கு போய் நான் கடன் கேட்க கடங்க எனக்கு ஒரு அஞ்சு பைசா கொடுங்க முப்பது பிசாக இருந்தாங்க நான் பஸ்ஸில் போயிடுவேன் வேதனையோடு போகிறேன் கீழே இறங்கி வரேன் வெளியே வரும்போது ஒரு ஐயா அவர்க்கு முன்பாக நான் சபையில் பார்த்ததில்ல அந்த ஐயா ஃப்ரெஸ்லார் தம்பி அப்படின்னாங்க ஆ ஃப்ரெஸ்லர் டீ குடிச்சிட்டு போயிடலாமா டீ குடிச்சிட்டு போயிடலாமா எனக்கு ஒன்றுமே புரியல நான் பொது அந்த பசினால் இல்லை என்ன அறியாமல் சரின்ட்டேன் தெரியாத ஒருத்தர் எப்படி டீ குட்டிக்கு போங்க ரோமஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சரியா அப்படின் இப்போ உட்கார்ந்து வேட்டர் வந்தார் வேட்டர் வந்தவுடனே ரெண்டு பிளேட் பிரியாணின்னார் எனக்கு ஒரு என்ன பார்த்து தமிழ் தமிழ் ஒன்றும் சொல்லாதீங்க இப்போ நினச்சாங்களா அதை நான் நினைத்து அழுவேன் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் என் தாசனுக்கு பிரியாணி வாங்கி கொடுன்னு நான் உங்கள்கிட்ட பின்ன ப பழகம் இல்லை நான் இந்த பிரான்ச்சஸ்லேருந்து வர்றேன் அதனால் நான் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொ அது எப்படி அவரை கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு போயிட்டேன் பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டேன் அதனால் ஆண்டர் விடலை நான் ஆண்டர் சின்ன வார்த்தை சொன்னேன் டீ குடிக்க கேட்பேன் வந்தார்னால் பிரியாணி வாங்கி கொடுப்பேன் கண்ணீர் மாலை மலையாக வடிஞ்சது பிரியம்மான் அன்றைக்கு என்னுடைய பசி அறிந்த ஒரு தேவன் இருந்தார் ஆராய்ந்து முடியாத அதிசயம் ஒருத்தர் என்னை கூடுவாரு கூட்டி போய் பிரியாணி வாங்கி கொடுப்பார் கற்பனை பண்ண முடியுமா ஒரு அடையாளம் என் தேவைகளை கர்த்த சந்திப்பார் எத்தனையோ பெரிய பெரிய அடையாளங்களை செய்து செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஆராய்ந்து முடியாத அதிசயம் ஆராய்ந்து முடியாத அது இன்றைய வரைக்கும் கத்தை செய்கிறார் பிரியமானவர்களே கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது நிறைய சாட்சியெல்லாம் சில நாட்களுக்கு உண்டாக கூட ஒரு பெரிய சாட்சி நடந்தது முதலாவது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறார் என்பதற்கு பிரியமானவர்களே அவருடைய அடையாளம் ஒரு சைன் யூ பயப்படாதீங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஊழியத்துக்கு வருவதற்கு எந்த உதவி எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வருவதற்கு இந்த அடையாளங்கள் காட் இஸ் ப்ரூவன் இட் மெனி டைம் காட் இஸ் வித் மீ காட் காட் இஸ் இஸ் கால் திஸ் ஃபார் மினிஸ்ட்ரி அடையாளங்களாலும் ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் அற்புதங்களினாலும் மிரக்கிள்ஸ் மிரக்கிள்ஸ் நடக்கும் மிரக்கிள்ஸ் என்று சொன்னால் சூப்பர் நேச்சுரல் திங் இயற்கைக்கு மேலாக இட்ஸ் நாட் நேச்சுரல் கண்ணி சமாகம் முடியாது இட்ஸ் நாட் நேச்சுரல் இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு மேலானது நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஒரு அடையாளம் மாத்திரம் அல்ல இயற்கைக்கு மேலானது அது எப்படி நடந்துச்சுனே தெரியாது இ நேச்சுரல் ஃபினாமினா இது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும் அப்போ நமக்கு தெரியும் கத்திரியன் கூட கர்த்தர் என் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் மூன்றாவது அப்படியே மைட்டி ஹேண்ட் வேறு யாரும் எனக்கு இந்த உதவியை செய்ய முடியாது எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே இந்த உதவியை செய்ய முடியாது ஆண்டவர் தான் அதை செய்திருக்கார் அவருடைய பலத்த கரம் தான் என்ன அந்த குழியிலேருந்து தூக்கி எடுத்துச்சு இந்த கடன் பிரச்சனைலேருந்து விடுவித்தது அது நம்மளால் ஆராய்ந்து முடியாது வேறு யாரும் ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது ஒரு பலத்த கை இவங்க ஹெல்ப் பண்ண ஏதோ ஒன்று நடந்துச்சு ஒரு மின்னல் வந்துச்சு ஒரு மழை வந்தது ஒரு வெள்ளம் வந்துச்சு ஒரு சுனாமி வந்துச்சு அந் கத்துது எனக்காக அனுப்புனாரு அதுலேருந்து என்னை விடுவிக்கிறதற்கு பிடுங்கி எடுப்பதற்கு இயற்கைக்கு மேலான நேச்சுரல் ஃபின்னாமின அவருடைய பலத்த கை அடையாளம் அற்புதம் பலத்தை கை ஓங்கிய புயம் ஓங்கிய புயம் ஓங்கிய புயம் என்பது அவருடைய மைட்டி ஹேண்ட் அவருடைய பலத்தை காட்டுது வெறும் கையில் உள்ள பலம் அல்ல ஏய் நான் தெரியுமா ஆம் ஆம் ட்விஸ்ட் அவர் யார் தெரியுமா பிரியமானவர்களே கர்த்த சில வேளைகளிலே அசிரியனை நமக்கு விரோதமாக வரவிடுவார் நேபுகாத் நேச்சாரை வரப்படுவார் அவங்க கோல் நமக்கு விரோதமாக ஓங்கும் ஆனால் சனகரி வரலாற்றிலே இல்லை நேபுகாத் நேச்சார் வரலாற்றிலே இல்லை இசுரவேல் ஜனம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக புறஜாதிகள் மத்தியில் சிதறடிக்கப்பட்டாலும் இன்றைக்கு ஒரு தனி தேசமாக உலகமே திரும்பி பார்க்கத்தக்க ஒரு குட்டி நாடு சென்னையோட கொஞ்சம் பெருசு தமிழ்நாட்டை விட திருசு ஒரு உலக வல்லரசு போல திகழ்கிறது என்று சொன்னால் அதாங்க அவடைய மைத்தியாம் அப்படியே மைத்யாம் அனுப்புவார் நேபுகாத் நேச்சர் நம்மளை திருத்துறதுக்கு நேபுகாத் நேச்சர் அனுப்புவார் பிரியமானவர்களே அசிரியம் வருமா வருவான் ஆனால் அவர் நம்மோடு இருப்பதற்குரிய அடையாளம் அவருடைய ஓங்கிய புயம் ஐந்தாவது மகா பயங்கரம் ஆசம் பிரமிக்கத்தக்க காரியம் இதெல்லாம் எல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் இதுக்காக நம்ம ஜபிக்கணும் ஆண்டவரே நீ என்னோடு கூட பயங்கரமான காரியங்களை செய்வீர்னா நீ என் கூட இருக்க அடையாளம் வேணும் எனக்கு வேண்டாம் நான் விசுவாசிக்கிறேன் அந்த மற்றவங்க பார்க்கணும் ஆண்டவர் கூட இருக்கார் இல்லைன்னா அப்படின்னா முடியாது அற்புதங்கள் நடக்கணும் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்கும் இயற்கைக்கு மேலான சம்பவங்கள் நடக்கும் அவருடைய பலத்தை கரம் அதில் இருக்கிறத நான் உணரணும் புலி கரடி ஓனை சேர்ந்து வந்தால் அவருடைய ஓங்கிய புயம் அவருடைய ஓங்கிய புயம் மகா பயங்கரமான காரியங்கள் மகா பயங்கரமான காரியங்கள் நடக்கணும் நம்ம கிறிஸ்தவர்கள் தனிப்பட்டமல்ல உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நம்ம சபைக்காக இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்காக கிறிஸ்தவத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டு பயங்கரமான காரியங்களை நீங்கள் செய்து எங்களை நீங்கள் புறப்பட பண்ணி இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாக இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர் பிரியமர் இதெல்லாம் செய்து உங்களுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி உங்களுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி நீ சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஐந்து ஆறு வாசிங்க சங்கீதம் நூற்றி ஐம்பத் நாற்பத்தி ஐந்து சாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வர்சஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் உம்முடைய உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன் நான் இப்போ தீர்மானம் பண்ணிட்டேன் இந்த ஒன்றாம் தேதி தீர்மானம் பண்ணேன் என்ன தீர்மானம் பண்ண ஆண்டவரே உமது சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன் ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் எல்லாத்தையும் போய் நாங்கள் உம்முடைய அந்த பயங்கரமான கிரியின் வல்லமையை சொல்லணும் உங்களுடைய மகத்துவத்தை விவரிப்பேன் உங்களுடைய மெஜஸ்டி நீ இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க யார போய் சொல்ல போகிறீங்க யாராவது சொல்லி ஆகணும் பேசி ஆகணும் வெறும் பிரசங்கத்தில் சொல்கிறதல்ல நண்பர்கள்கிட்ட சொல்லணும் வர்றவங்க போகிறவங்கள்ட சொல்லணும் உடன் பனீர்செல்வ இடத்துல நான் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர் இசைவியல் ஜனத்திடத்தில் இப்படி செய்தார் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என் வாழ்க்கையில் இப்படி செய்தார் இப்படி பயங்கரமான குழியிலிருந்து அவருடைய கரம் என்னை தூக்கி எடுத்தது இப்படி எங்கள் வீட்டில் ஒரு மிராக்கல் நடந்தது இப்படி ஒரு அடையாளத்தை கற்று என்னை காண்பித்தார் ஆராய்ந்து முடியாத பயங்கரமான காரியத்தை செய்தார் இதை நீங்கள் என்ன செய்யணும் போய் விவரிக்க வேண்டும் கத்தைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக விபாகமா பத்தாம் அதிகாரம் இருபதுலேருந்து வாசிப்போம் விபாகமாக பத்து இருபதுலேருந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக அவர் உன் புகழ்ச்சி அவர் உன் கண்கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே என்ன செய் அவர்தான் உனக்கு புகழ்ச்சி அவர்தான் பிரியமான இந்த பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்தார் உன் பிதாக்கள் எழுபது பேராக எகிப்துக்கு போனார்கள் இப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஆக்கினார் பயங்கரமாட்டது எனக்கு எத்தனை பேர் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இந்த பூமியில் உங்களை புகழ்ச்சி ஆக்கியிருக்காரா இல்லையா உங்களுடைய ஆளுக்கள் அதிசயங்களை நடைபித்திருக்காரா இல்லையா உங்கள் பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதித்திருக்காரு மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க கற்று உங்களை செய்திருக்காரா இல்லையா எனக்கு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்து விட்டு ஒரு தகர பெட்டியில் கொஞ்சம் துணியை எடுத்துக்கொண்டு சென்னையில் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தேன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் சேருவதற்கு இன்றைக்கு இதே பட்டணத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து ஒரு சிலருக்காக அறியப்பட்டவனாக ஒரு ஆசீர்வாதின் பாத்திரமாக வைக்கலையா எத்தனை பேர் அறியப்படாமல் போனார் கத்தர் செய்த பயங்கரமான காரியம் இது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாக இன்னும் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம் வாசிங்க ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து ரெண்டு சாமிய ஏழு இருபத்தி ரெண்டு ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுவதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரிய மாணவ உட்பட்ட பயங்கரமான காரியங்களை கருத்து செய்து மற்றவங்க மத்தியில் அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ண வேண்டும் வசனங்களை குறித்து கொள்ளுங்கள் ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு பிரியமான கத்துடைய சங்கீதம் அறுபத்தி ஐந்து ஐந்து சங்கீதங்கள் பார்க்குறோம் அறுபத்தி எட்டு முப்பத்தி ஐந்து நிறைய வசனங்கள் நேற்று தியானித்தேன் கற்று செய்கிற பயங்கரமான காரியங்களை குறித்து பார்க்குறோம் ஆனாலும் சங்கீதம் அவர்கள் ஒரேபிலே ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் இவ்வளவு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையில் அதிசயத்தை செய்திருக்கிற எகிப்தின் இருப்பு கலவாயிலிருந்து பாபத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை விடுவித்திருக்கிறார் சத்தியத்தை அறிகிற அறிவை தந்திருக்கிறார் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவ்வளவும் அவர் செய்த பிறகு அவருடைய மகிமையை ஒரு மாட்டை திங்கிற புல்லுக்கு ஒப்பாக்கிடுறோமே எனக்கு இவர் செய்தார் நான் இவரை தான் நம்பியிருக்கிறேன் இந்த மனுஷனை நம்பியிருக்கிறேன் இந்த அமைச்சருடைய பிஏ உடைய டிரைவருடைய தம்பியை நம்பி இருக்கிறேன் யாரை நம்பியிருக்கீங்க யார் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சது அந்த மகிமை எதுக்கு ஒப்பாக்கிட்டீங்க இந்த மருந்து சோமாக்கிடுச்சா இந்த அண்ணா சொதவி சேர்த்துட்டாரா மனுஷன் தயவு கிடைக்க பண்ணுவா அப்போத்தையும் தண்ணி ஆசீர்வதிப்பார் வியாதியை குணமாக்குவார் ஆனால் யாரையாவது நம்ம அவருக்கு ஈக்குவேட் பண்ண முடியுமா இவ்வளவு மகிமையை கண்ட நீ கடைசியில் அந்த தெய்வத்தை இந்த புல்லை திங்கிற மாட்டு கோப்பாக்கிட்டியாடா புல்லை திங்கிற மாட்டு கொப்பாக்கிட்டி அப்படின்னு சொல்கிறார் பெரியமானவர்களே தங்கள் மகிமையை புல்லை திங்கிற மாற்றின் சாயலாக மாற்றினார்கள் எகிப்திலே பெரிய கிரிகைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் மறந்தார்கள் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிம் ஒருபோது மறந்துராதிங்க ஒருபோது மறந்துராதிங்க இன்றைக்கும் கருத்தை நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து

நான் ஒன்று கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை நீதியின் வளதுகிறதுனால தாங்குவேன் அப்போது ஆண்டவர் என்னோடு கூட இருந்து செய்யும் பயங்கரமான காரியங்கள் என்ன அவர் என்னோடு கூட இருந்து செய்யும் பயங்கரமான காரியங்கள் என்ன அப்படிங்கிறத கச்சித்தமான நாளை நாலு மறை நம்முடைய தியான கூட்டத்தில் நான் பேசுவேன் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி அந்த செய்தினுடைய முன்னுரையை தான் ஒரு வாக்கு நான் உங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்து செய்யும் காரியங்களை நாளையும் நாளை மறுதினம் தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேசுவேன் இந்த வார்த்தையை பற்றி கொண்டு இந்த வேலை நம்ம ஜோம் பண்ணுவோமா எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இருக்கிறது எளிமையின் என்று ஒப்புக்கொடும் கத்தை நம்மோடு இருந்து செய்யும் காரியம் என்ன கத்தை நம்மோடு இருந்து செய்யும் காரியம் என்ன கத்தை நம்மோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது இருக்கிறது கத்தை நம்மோடு இருந்து செய்யும் காரியம் என்ன ஹலோ லூயா பிரைஸ் யூ லார் ப்ரைஸ் யூ மாஸ்டர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியாண்டவரே நான் நன்றியோடு 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 நம்ம எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற ஆராய்ந்து முடியாத அது செய்ய எல்லாருக்கு அத்துறைய முகத்தை பாருங்கள் ஆண்டவரே பெரே என் கூட இருக்கும்போது என் கூட இருக்கிறது வெளிப்படுறதுக்கு பயங்கரமான காரியங்களை செய்யும் ஐயா உங்களுக்காக கேளுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக தேவிங்க அந்த சாதாரண ஒரு காரியம் இல்லை பயங்கரமான காரியம் பெரிய காரியம் ஆராய்ந்து முடியாத அது செய்யும் பூரீசனம் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஊழியக்காரனாக உங்களை முகமுகமாய் நேரடியாக பார்த்து அவனுடைய வார்த்தையை சொல்லுகிறேன் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஹலே லூ விஸ்வாசிக்கிறோம் கர்த்தரை ஸ்தோத்துறீங்க கர்த்தர் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஹலை லூயா ஹலே லூயா பயப்படாதீங்க வாலிப பிள்ளைகள் கத்துடைய முகத்தை நோக்கி பாருங்கள் சிறு பிள்ளைகள் கத்துடைய முகத்தை நோக்கி பாருங்கள் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறார் நீ உங்களுடைய கிருபை என் கூட இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அண்டவரே இயேசுவே உடைய கிருபை என்னோடு கூட இருப்பதை வெளிப்படுத்துங்க ஐயா ஜாதிகள் காணட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் காணட்டும் ரிலேட்டிவ்ஸ் காணட்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிற அதில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் காணட்டும் வானத்தை கிழித்து இறங்கும் ஒரு உருக்கும் அக்கினி எரியுமா போல பர்வதங்களை உருக பண்ணும் போல் அப்படிப்பட்ட ஒரு அக்கினி இறங்கும் போல இறங்குங்க இறங்குங்க எங்களுக்காக எழுந்திரல ஐயா பானத்தை கழித்து இறங்கும் பெரிய காரியங்களை வேண்டும் மக்க நன்றி மக்க நன்றி உமக்கு நன்றி நீ செய்ய போகிற பயங்கரமான காரியங்களுக்காக தோத்திருக்கிறோம் மேய் ஸ்தோத்திருக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே